குழந்தையாக மாறிய தாய். அது மாதிரி தான் எந்த கோயிலுக்கு போனாலுமே சரி, சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். சார், எங்கே கிளம்பிட்டீங்க? நான் எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயில் இது பார்த்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறதை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு தான் போகிறோம். பார்க்கு பக்கமே ஒரு பிறந்த சிவன் கோயில் இருக்குது. அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டு பார்க்கில் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளம்புறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்க, குளத்துல எதை தெரியுதா? மீன் தெரியல, எதுவுமே இது அதெல்லாம்ண்ணா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு வந்துட்டோம். இப்போ கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஆயிடுச்சு. இருக்கிறது நாலு ஊஞ்சிலேயே நாலு பேர் இருக்காங்க. அங்கே உட்காந்துருந்தேன். ஸோ நம்ம கொண்டா உட்காந்து போய் பேசிட்டு அப்புறம் போய் சாமி கும்பிட்டு வரலாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்தோன்னே நாங்கள் வச்சு பரவாயில்ல, குளத்தெல்லாம் சுற்றி பார்க்குறோம். அம்மா பாருங்க, அது திருப்பி வந்தோடனே ரெஸ்ட்டு நடந்து வந்து டயர்ட் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போய் பார்த்துட்டே வரலாம். பார்த்து வந்தால் கொண்டு போகிறது பார்ப்போம். இந்த சைடு எல்லாம் சர்வீஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. நம்ம போயிட்டு சாதா அப்படியே எப்படி கேஷ்வலாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். போலாமா? ம், போகலாம். போகலாமா? இந்த கோயிலுக்கு வந்தாச்சா? கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம். இன்னும் ரெண்டு பேர் வந்தால் அங்கே பார்க்கலேயே மெயின் வந்து உக்காண்டாங்கன்னு தெரியல, அங்கே உக்காண்டாங்க. சரி, இருக்கிற சொல்லி நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ், ஆமாம், மெயின் வாசல். அது மூலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட உள்ளே போகிற வழி. நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஏன்னா சிவராத்திரி அன்றைக்கி கூட நம்ம இந்த கோயில் தான் வந்திருக்கோம். சிவராத்திரி அன்றைக்கி கூட இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு மன அமைதி கிடைச்ச மாதிரி இருக்கும். எங்களுக்கோசம் வந்திருக்காங்க இந்த கோயில். ஸோ நாலா பக்கமும் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் இருக்கும். ஸோ இது இது வந்து தலவாசல் அப்படின்றதுனால கொஞ்சம் கோபுரத்துக்கு எல்லா வாசலும் சாதாரணமாக இருக்கும். ஸோ நாங்களும் போகலாமா? ம், போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 23 நாயன்மார்களோட சிலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்துட்டு கும்பிட்டுட்டே வரோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சாமிலாம் பார்த்துருவோம். எங்கள் நல்ல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கதவு வந்து பார்த்தீங்கன்னா திறந்தே தான் இருந்துச்சு. எப்பயுமே நாங்கள் வரும்போதெல்லாம் மூடி தான் இருக்கும். ஒரு விசேஷம் அந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டைமில் சாதா டைம் தானே, எதிர்பார்க்கல, திறந்து வச்சுருப்பாங்க சொல்லிட்டு. ஆனால் வந்தோம், கதவு வந்து திறந்து இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு விபூதி இட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாமிலாம் கும்பிட்டுட்டு கோயில் சுற்றி வந்துட்டு உட்காந்துட்டோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் வந்தால் சாமிலாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எந்த கோயிலுக்கு போனாலுமே சரி, சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ உட்காந்துட்டு போயிட்டு பார்க்கு போய் உட்கார வேண்டியதாக கொஞ்ச நேரம் சாமி பார்த்து பார்க்கு போய் விளையாடுவோம். அவங்களாம் செல்ஃபில் ஃபோட்டோ விட்டால் வந்துருக்காங்க. நம்ம சாமி மட்டும் உட்காந்துட்டு பார்க் பண்ண குழந்தையாக மாறிய தாய். இது வந்து நல்ல பசங்க ஒன்று ரொம்ப ஃபீல் ஆகுது. சின்ன பசங்க நினைப்பு இருக்காது, ஜாலியாக இருக்கு. நானும் பாப்பா கதை எடுத்து செஞ்சிடும். நாங்க கதை பேசுறது எங்க கேட்டு, நீங்க அங்க கதை பேசுறது இங்க வரையும் கேடுச்சு. ஏன் ஸ்டைல் இது?
ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட ஜாலியாக கோயிலுக்கு போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் சாப்பாடு செய்யணும் இல்லையா, அதனால சாப்பாடு செய்கிற வேலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டோம். ஸோ சப்பாத்தி செஞ்சு அதுக்கேற்ற குருமம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்தாச்சு. அம்மாவும் பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அப்பா இருக்காரு இல்லையா, அதனால் அப்பா இருக்கிறதுனால காலை ஒரு வேலைக்கு போகணும், ஆடு மாலாம் இருக்கு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு நாள் தங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஸோ இருந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா பாப்பாவும் குணசுந்தரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம கூட இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிடுவாங்க. ஊருக்கு மீன் இது பாப்பாகிட்ட போயிடுவாங்க ஜெயஸ்ரீகிட்ட. ஏன்னா இவங்க எல்லாம் இப்போ ஃபஸ்ட் நாங்கள் எல்லாம் நாலு பேர் ஒன்றா சுற்றிருக்காட போய் எல்லாம் நான் வந்து இப்போ அவங்க மூணு பேர் செட் செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க தனியாக இருக்காரு இல்லையா, அதனால இவங்க ரெண்டு பேரும் அவங்க போயிட்டாங்கன்னா ஒரு நாள் ஏன் கூட மீன் நாள் அவங்க கூட அப்படி சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க. ஸோ அவங்க போய்ட்டு அவங்க ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் அவங்க திருவிழா வரும். அந்த திருவிழாவுக்கு மட்டும் இருந்துட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காலேஜ் சேர்கிற வேலைலாம் இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க ஏதாவது ஒர்க்குக்கு போகணும். இது ரம்யா அவள் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் முடிச்சிட்டா, நர்சிங் முடிச்சுட்டு இப்போ வந்து ஏதாவது வேலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காள். இப்போ அவனும் வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சனிக்கிழமை கூப்பிட்டு போய் ஊரில் வந்து விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ இருக்கிற கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே பாருங்க நான் பேசுறது உட்காந்து ஆண் வெறி பார்த்துன்னு அதனால தான் பேசுறான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வெளில கிளம்பிட்டு இருக்கோம். அவங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நான் தான் பார்த்தீங்கன்னா மூஞ்சு குழம்பு உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ மனு கிளம்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆகும். அவர் வந்து சீக்கிரமாக கிளம்பிடுவார். இப்போ நான் கிளம்பு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஜெயஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகும்போது மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டே போனோம். ஏன்னா ரெண்டு பேரும் இங்கே விட்டுட்டு போகிறா இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஓரமாக கஷ்டம் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் காலையில் எங்களை எழுப்பி விட்டதே வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான். ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆறு மணி ஏழு மணிலாம் வந்து ஃபோன் அடிக்க மாட்டாங்க. ஒரு ஒம்பது மணிக்கு நாங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் சாப்பிடுவேன் சமையலாம் செஞ்சு சாப்பிட்டு ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க இங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க. ஏன் அடிக்கிறாங்க, அக்கா மேலே அவ்வளோ பாசமாக கேட்டால் அக்கா மேலே அவ்வளோ பாசம் கிடையாது. இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, அங்கே அவர் மட்டும் தனியாக இருக்கிறதுனால கூப்பிட்டு வந்து விடுங்களேன் வாங்கலாம் கிளம்பி வாங்க அங்கே என்ன பண்ணுறீங்க தனியாக அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்வம் சொல்கிறேன். அங்கே நீங்கள் என்ன தனியாக பண்ணுறீங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவள் தனியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லலை அவள், நாங்கள் நாலு பேர் இருக்கிறது தனியாக இருக்கோமா. ஸோ அவளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கேன். நான் போகணும்னு சொன்னேன், நாங்களும் காலை வந்து கிளம்பிட்டு இருந்தோம். காலைல வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியம் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக போகலாம் ஒரு நாலு மணிக்கு போகலாம் நாலு மணி போல் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போனி தான். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம். சரி பார்க்கு பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியமாக பார்க்கு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பார்த்தா இதை விட பெரிய பெரிய பார்க்கெலாம் அவங்க ஊரில் இருக்கு போல். பார்க்கு பார்த்தோம் இது ஒரு பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த அளவு தான் இவ்வளோதான் எங்களால் காட்ட முடியும்னு சொல்லிட்டு இதை தான் காட்டி கூப்பிட்டு வந்தேன். ஸோ அதுக்காக தான் போய் சாமிலாம் கும்பிட்டு வந்தோம். இது குணசுந்தரி வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சாமிலாம் ரொம்ப பிடிக்கும். சரி கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் கொஞ்ச நேரம் விளையாடி வந்துட்டு குணசுந்தரி தான் பெரிய ஒரு சம்பவம் பண்ணா இது சர்க்கஸ் வரும் சொல்லிட்டு. ஸோ ஜாலியாக அப்படியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த டே. ஸோ ஜாலியாக போயிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.